Hello friends, Bajaj நிறுவனத்தில் இருக்கிற பல்சர் பைக்குகளுடைய விலைகள் அதிகரிக்க போகுது. எதுக்காக இந்த பைக்குகளுடைய விலை அதிகரிக்குதுனா 2020 ஏப்ரல் 1 தேதிக்குள்ள புதிய எமிஷன் நார்ம்ஸ் படி BS4 என்ஜின்ல இருந்து BS6 இன்ஜினுக்கு மாறணும். இது கூடவே பைக்ல இருந்து வெளியாகும் நச்சு புகையோட அளவை குறைக்கிறதுக்காக பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற எல்லா பல்சர் பைக்குகளையும் கார்பரேட்டருக்கு பதிலா ஃபியூல் இன்ஜெக்ஷனை மாத்த போறாங்க. அதாவது பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற 125 சிசில இருந்து 220 சிசி வரைக்கும் இருக்கிற எல்லா பல்சர் பைக்குகளையும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி கொடுக்க போறாங்க. இந்த இரண்டு முக்கியமான காரணங்களால தான் பஜாஜ் நிறுவனத்தில் இருக்கிற எல்லா பல்சர் பைக்குகளுடைய விலை அதிகரிக்க போகுது. சரி, எவ்வளவு விலை அதிகரிக்க போறாங்கன்னா, இப்ப இருக்கிற பல்சர் பைக்குகளுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இருந்து 10-15% விலை அதிகரிக்க போறாங்க. விலை அதிகரிக்கப்பட்ட BS6 பல்சர் பைக்குகள் 2020 தொடக்கத்துல லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. வரப்போற புதிய பல்சர் பைக்குகள்ல கார்பரேட்டருக்கு பதிலா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிறதால பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும், ஆனா பெரிய அளவுல மாற்றம் இருக்காது. இது கூடவே பஜாஜ் நிறுவனம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர அரசாங்கம் தர அழுத்தத்தால பஜாஜ் நிறுவனம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை உற்பத்தி பண்றதாவும், அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பெட்ரோல் மற்றும் மின்சாரம் இந்த இரண்டாலையும் இயங்கக்கூடியவைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஜாஜ் நிறுவனம் KTM நிறுவனத்தோட இணைந்து ஹை எண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை உற்பத்தி பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. அந்த ஹை எண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் 2022 வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த விலை உயர்வு பஜாஜ் நிறுவனத்தில் மட்டும் கிடையாது, மற்ற நிறுவனங்களும் BS6க்கு அப்கிரேட் ஆவாங்க. அதனால மற்ற நிறுவனங்களுடைய பைக்குகளையும் இந்த மாற்றம் இருக்கும். கிட்டத்தட்ட இதே அளவான விலை உயர்வும் இருக்கும். நன்றி.